அந்த ரெண்டு நாளும் சின்ராச கையிலேயே பிடிக்க முடியாது. ஆமாங்க, இந்த ஃப்ரைடே ஈவினிங் வந்தாலே போதும், எல்லாரோட மூஞ்சிலையும் அந்த சந்தோஷத்தை பார்க்கணுமே. ஐயோ யோயோ, கண்கள் லாகாச்சியாக இருக்கும். பையெல்லாம் தூக்கிட்டு எக்மோர், கோயம்பேடு, மெஜஸ்டிக், சாந்தி நகர்னு சொந்த ஊருக்கு கிளம்ப ரெடியாக இருப்பாங்க. ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணியிருந்தாங்கன்னா ஓகே, ஆனால் பஸ் ஸ்டாண்டில் போய் டிக்கெட் எடுத்துக்கலாம்னு போனால் அவ்வளவுதான். ஏன்னா கூட்டம் செம்மையாக இருக்கும், டிக்கெட் விலை தீயாக இருக்கும். அதுவும் ஃபெஸ்டிவல் டைம்னா கேட்கவே வேணாம். ஒரு மாதம் சம்பளத்தை கொடுத்து தான் டிக்கெட் வாங்கி ஊருக்கு வந்து சேர மாதிரி இருக்கும். 9 மணிக்கு பஸ்ல ஏறி உட்காந்தோடனே லைட்டாக தூக்கம் வரும், நாமளும் ஹெச்செட்டை மாடி படுத்துருவோம். ஒரு 12 மணி போல முழி போகிறோம். அப்பாடா, பாதி வழி தாண்டியாச்சுன்னு ஜன்னல் வழியாக பார்த்தா அப்பதான் செங்கல்பட்டே வந்திருக்கும். பெங்களூர்னா எலக்ட்ரானிக் சிட்டி, சிட்டியை தாண்டி ஊருக்கு போய் சேர எப்படியும் மத்தியானம் ஆயிரும். ஓகே, ஊருக்கு போகாதவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஏன் போகலான்னு சொல்றேன். ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் சாட்டர்டேவும் ஆஃபீஸ் இருக்கும். இதுல நைட் ஷிப்ட் பாக்குறவங்க எல்லாம் ரொம்ப பாவம். இவங்களை தவிர எப்பயாச்சும் சொந்த ஊருக்கு போறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வீக்கெண்டுக்கு நிறைய பிளான் போடுவாங்க. அப்படி என்ன பிளான் போடுங்கன்னு கேட்டீங்கன்னா தியேட்டரு, மாலு, பீச், ஹோட்டல், எப்பவாச்சும் கோயிலுக்கு போவாங்க. அதுவும் எங்கேயும் தனியாலாம் போக மாட்டாங்க, ஒரு குரூப்பா ஃப்ரெண்ட்ஸுகளோட அல்லாட்டி ஆஃபீஸ் கொலீக்ஸோட தான் போவாங்க. ஒன்னா சொல்றேன் கேளுங்க, ஃபர்ஸ்ட் தியேட்டருக்கு போறதுக்கு முன்னாடி ஆன்லைன்ல ரிவ்யூ பார்த்துட்டு புக் மை ஷோ ஆப்ல இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது படத்தை தேடுவாங்க. அப்படி கிடைக்கலனா எந்த படத்துக்கு டிக்கெட் இருக்கோ அங்க போவாங்க. பக்கத்துல இருக்க தியேட்டர்லயே டிக்கெட் கிடைச்சா ஓகே. அப்படி கிடைக்கலனா ஒரு மணி நேரம் பஸ் பைக் ஷேர் ஆட்டோல போய் அதுக்கே பாதி காசு காலி ஆயிரும். அங்க உள்ள ஸ்நாக்ஸ்க்கு வேற மீதி காசு காலி ஆயிரும். ஆக மொத்தம் ஒரு படத்துக்கு போகணும்னா மினிமம் 300 ரூபாய் செலவாகும். இன்னொரு குரூப் இருப்பாங்க, தே ஆர் ஃபுடீஸ், புரியலையா? தின்னி பண்றாரன்னு சொல்லுங்க தம்பி. ஆபீஸ்ல மாசத்துக்கு ஒரு பர்த்டே வரும், போய் மினிமம் 1000 ரூபாய்க்கு திம்பாங்க, கேட்டா ட்ரீட்னு சொல்லுவாங்க. ரொம்ப போர் அடிக்கும் போது சும்மா வாச்சு மாலு டூர் செல்ஃபி எடுத்து Facebook WhatsApp டிபி மாத்துவாங்க. பீச்சுக்கு போய் சுண்டல் சாப்பிட்டுட்டு கால் நினைச்சிட்டு வருவாங்க. இதுக்கப்புறமும் எப்பயாச்சும் ஞானேஜம் பிறந்தா கோயிலுக்கு போய் அங்கேயும் பொங்கலையும் புளியரையும் சாப்பிட்டு தான் இருப்பாங்க. இங்கேயுமே போக வழி இல்லாட்டி கண்ணாயிரம் அந்த வெப்பன் செடு அப்படின்னு சொல்லி பக்கெட் நிறைய அழுக்கு துணியை ஊற வச்சு ஒன்னு மெஷின்ல போடுவாங்க, இல்ல கையிலேயே தொடக்கு தொடக்கும் துவைப்பாங்க. இன்னொன்று சோப்பு வாங்குறாங்களா இல்லையோ கண்டிப்பா கம்ஃபர்ட் சொல்யூஷன் ஒரு பேக்கெட் வாங்கி ஊத்தி ஆபீஸ்க்கு போனா எல்லாரும் பாட்டு போடுவாங்க. ஃப்ரைடே ஈவினிங் பர்ஸ் வெயிட்டா இருக்கும். ஐயோ, இப்பதான் டிஜிட்டல் இந்தியா ஆயிடுச்சுல, சோ கார்டு நல்ல செழிப்பா இருக்கும். சண்டே நைட்டு கார்டை பார்த்தா சிங்கிள் டிஜிட்ல வந்து நிக்கும். இதுல எந்த பிளானும் ஒர்க் அவுட் ஆகலன்னா அதுக்கும் ஒரு பிளான் இருக்கு. கைப்புள்ள இன்னும் ஏன்டா முடிச்சுக்கிட்டு இருக்க, தூங்கு தின்னுட்டு தூங்குறது.